ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே நோவேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தண்ணீர் பொரியை பயன்படுத்தி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுவோமோ அதே ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நம்ம நார்மலாக பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் எப்படி மாவு ரெடி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் வேறு எந்த ஸ்டெப்பும் இல்லை நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கிறேன் அடுத்து இப்போது ஒரு பவுலில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் மீதி இருக்க கால் கப் பார்த்திங்கன்னா கார்னிஷிங்க்கு எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து இதோட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த தோல் நீக்கிய வேர்க்கடலையை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம் இடம் பருப்போம் கிஸ்மிஸ் பழங்களும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தேங்காய் அரைக்கும் போதே நான் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் நீங்கள் அப்படியும் அரைக்கலாம் இல்லாட்டி ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாதாம் பருப்புக்கும் கிஸ்மிஸ் பழத்துக்கும் பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் நட்ஸ் கூட சேர்த்துக்கிறது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி வறுத்த எல்லில் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸ் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமான திக்னஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பூரி நல்லா உருட்டியாச்சு எல்லா பூரியுமே ஈவனான ஷேப்க்கு கிடைக்கணுன்றதுக்காக டிஃபன் பாக்ஸை யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்க்கு நான் கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி மற்ற மாவையும் செய்து எடுத்து வச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இப்போ எல்லா மாவுமே உருட்டி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை நம்ம தண்ணியில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நார்மலாக எப்படி நம்ம எண்ணெய் விடுவோமோ ஒரு கடாயில் அதே மாதிரி தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் தண்ணியில் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை தண்ணியில் விட்டுடலாம் மாவு பார்த்திங்கன்னா எடுத்ததுமே அடியில் போயிட்டு ஆகிடும் அதாவது அடியில் உட்காந்துக்கும் நல்லா விந்துட்ட பிறகு அதுவாகவே மேலே எழும்பி வரும் பாருங்கள் இது நல்லா மேலே எழும்பி வந்துட்ட பிறகு நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் எண்ணெயில் நம்ம பூரி போதும் அப்படி தான் பூரி மாவு நல்லா வெந்துடுச்சின்னா எண்ணெயில் மேலே வந்து மிதக்கும் அதே மாதிரி தான் இதுவுமே இது வந்துட்டு தண்ணிக்கு மேலே மிதக்குது திருப்பி விட்டுட்ட பிறகு அதுவுமே தண்ணிக்கு மேலே மிதந்ததும் நம்ம எடுத்துடலாம் இன்னொரு பூரி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்கள் தண்ணியில் பூரி மாவு விட்டதும் இது நல்லா வெந்துட்ட பிறகு தண்ணியில் மேலே மிதக்கும் இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்து அடங்கி இந்த மாதிரி மிதந்த பிறகு நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்ட பிறகும் தண்ணியில் மிதக்கிற டைமில் நம்ம இதை தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம் இதே மாதிரி மற்ற பூரிகளையும் எடுத்து வச்சுக்கிறேன் பூரி எடுத்து வைக்கும்போது மேலே மேலே வைக்க வேண்டாம் தனித்தனியாக வைங்க இல்லாட்டி ஒட்டிக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணீர் பூரியை வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் மிக்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் கூடவே ஸ்வீட்னஸ்க்காக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக தேனோ இல்லாட்டி நாட்டு சர்க்கரையை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை ரோல் பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இதே மாதிரி இன்னொரு பூரியில் தேங்காய் துருவல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக நெய் விடுற தந்தால் கூட விடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் விடுற தந்தா விடுங்க இப்போ இதை திரும்பவும் நம்ம ரோல் பண்ணிவிட்டு வச்சிட வேண்டியது தான் கடைசியாக இதுக்கு மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக தேங்காய் துருவலும் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கல்லையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட தண்ணீர் பூரியில் செய்த சூப்பரான ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயில் பொறிக்க வேண்டாம் ஆரோக்கியமான முறையில் நம்ம அழகாக தண்ணீரில் வேக வச்சு எடுத்துருக்கோம் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா மைல்டான சூப்பரான டேஸ்ட்டெலாம் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்